அன்பிற்கினிய நண்பர்களே, வணக்கம். இன்னைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளை எங்கள்கிட்ட கவுன்சிலிங் கூட்டு வராங்க. சார், எங்கள் பிள்ளைகள் இன்டர்நெட்டு, டிவி, மொபைலு, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு இப்படி எல்லாத்துலேயும் அடிமையாக இருக்காங்க. இதனால் அவங்களுடைய படிப்பு கெட்டு போகுது. இவங்களை நீங்கள் எப்படியாவது கவுன்சிலிங் பண்ணி எங்கள் பேச்சை கேட்குற பிள்ளைகளாக மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இந்த பிள்ளைகள் ரொம்ப தீவிரமாக போய் தவறான வழிக்கு போய் ரொம்ப சீரியஸான டேமேஜ் ஆன சூழலும் இருக்குது. இப்போது இந்த மாதிரி பிள்ளைகளை நாங்கள் கவுன்சிலிங் பண்ணி அதை ஒரு நீண்ட நெடிய போராட்டம் நடத்தி அவர்களை அதிலேருந்து மீட்டெடுக்கிறோம் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், இது ஒரு ரிமிடியல் மெஷராக தான் இருக்கே ஒழிய, இது ஏன் நடக்குது அப்படிங்கிற ஒரு ஆய்வுக்கு போனோம்னா, பெரும்பாலும் இப்படி பிள்ளைகள் அடிமைகளாக மாறுவதற்கு பெற்றோர்கள் தான் காரணமாக இருக்காங்க. இந்த பிள்ளைகள் பிறந்த காலத்திலேருந்து அவர்களுக்கு எப்பவுமே முக்கியமாகவும் முதன்மையாக இருக்கிறது யார் அப்படின்னா பெற்றோர்கள் தான். அப்போ இந்த பிள்ளைகள் இந்த சமூகத்தில் தனக்கு நடக்கிற நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் பெற்றோர்கள்ட்ட எல்லாத்தையுமே பகிர்ந்துக்க ஆசைப்படுறாங்க. ஒரு ஆரம்ப பள்ளி மாணவி பள்ளிக்கூடம் முடித்து வீட்டுக்கு வர்றா. வந்த உடனே அம்மா கிட்ட, அம்மா இன்னைக்கு என்ன நடந்து தெரியுமா, எங்கள் ஸ்கூலில் இன்னைக்கு ஒரு பொண்ணு எங்கள் ஸ்கூலில் பெஞ்சிலேருந்து ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டா. உடனே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவளை பார்த்து சிரித்தாங்க, அவளுக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சு, ஆனால் நான் மட்டும் சிரிக்கவே இல்லைம்மா அப்படின்னு சொன்னான். உடனே அந்த அம்மா, ஏண்டா சொல்லும் நீ மட்டும் சிரிக்கலை அப்படின்னு ஒரு பெருமிதமாக கேட்டாங்க. உடனே இந்த பொண்ணு சொன்னால், அந்த கீழே விழுந்த பொண்ணே நான் தாம்மா அப்படின்னு சொன்னான். இப்படி தனக்கு நடக்கிற மகிழ்ச்சியோ தனக்கு நடக்கிற துயரமோ எல்லாத்தையும் தன்னுடைய பெற்றோர்கள்ட்ட பகிர்ந்துக்கணும்னு பிள்ளைகள் ஆசைப்படுறாங்க. அப்படி பகிர்ந்துக்க வரும்போது, இன்றைக்கு இருக்கிற பெற்றோர்கள் இயந்திரமயமான சூழலில் இருக்கும்போது, பெரும்பாலும் ரெண்டு பேரும் வேலைக்கு போலவர்களாக இருக்கும்போது, அவர்களுக்கு இதுக்கு நேரம் செலவிடுறதுக்கு முடியாதனால அவங்களே என்ன சொல்கிறாங்க, கொஞ்ச நேரத்துக்கு என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, இந்த மொபைல் வச்சு கேம் ஆடு, இல்லைன்னா கொஞ்ச நேரம் டிவி பாரு அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைகளை இந்த தொழில்நுட்ப கருவிகள் பக்கம் இவர்களே தள்ளி விடுகிறார்கள். அப்போ என்ன ஆகுதுன்னா, பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் வந்து இல்லாமலே போய் இந்த பிள்ளைகள் இந்த தொழில்நுட்ப கருவிகள் பக்கம் நகர்ந்து போய் அந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப இறுக்கமாயிடுது. பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்குமான அந்த இணக்கம் உடைஞ்சு போயிடுது. ஒரு நிலையில் பிள்ளைகள் அதுக்கு அடிமையாகி முழுக்க முழுக்க பெற்றோருடைய கட்டுப்பாட்டிலேருந்து விலகி போயிடுறாங்க. அப்போ அவருடைய படிப்பு, கவனம், சிதறல் எல்லாமே ஏற்படுது. அப்போ இதுக்கு காரணம் பெற்றோர்களாக தான் இருக்காங்க. என்கிட்ட வந்து ஒரு தம்பதிகள் கவுன்சிலிங் வந்தப்போ சொன்னாங்க, அந்த தம்பதிகளுக்கு ரெண்டு பிள்ளைங்க, ஒரு பையன் மூணாவது வகுப்பு படிக்கிறான், பொண்ணு ஒன்றாவது வகுப்பு படிக்கிறான். ரெண்டு பேரும் பள்ளிக்கூடம் போயிட்டு ஒரு நாள் வர்றாங்க மாலையில். வந்த உடனே அந்த பையன் அம்மா பார்த்து சொல்கிறான், அம்மா அம்மா இன்றைக்கி எங்கள் ஸ்கூலில் என்ன நடந்ததுன்னா, என் கிளாஸ்மேட் ஒரு பொண்ணு கையில் வச்சுருந்த புக்ஸ் எல்லாம் கீழே போட்டுட்டா, நான் உடனே அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து அடுக்கி அவள் கையில் கொடுத்து ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் அதிர்ச்சி, இவன் என்ன அர்த்தத்தில் சொல்கிறான் அப்படின்னு புரியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க. உடனே அந்த நேரத்தில் இந்த ஒன்றாம் கிளாஸ் படிக்கிற தங்கச்சி, அவளும் அதே பள்ளியில் தான் படிக்கிறாள், அவள் சொல்கிறா, அண்ணாண்ணா நீ சொன்னது தப்புண்ணா, அப்படி சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். இப்போ இந்த அம்மாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு, ஏண்டா செல்லாம் அப்படி சொல்கிற அப்படின்னு பொண்ணை கேட்குறாங்க. இல்லைம்மா, எப்போவுமே புக்ஸை கொடுத்தா ஐ லவ் யூ சொல்லக்கூடாதுமா, ரோஸ் கொடுத்து தான் ஐ லவ் யூ சொல்லணும் அப்படின்னு சொல்கிறா அந்த பொண்ணு. அப்போ இந்த ஆண் பெண் தோழமையை நல்ல நட்போடு பழக முடியும் அப்படிங்கிறத பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சரியாக சொல்லிக் கொடுக்காதனால ஊடகங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு ஆணும் பெண்ணும் பேசினாலே அது காதலாக மட்டும்தான் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தவறான கருத்தாக்கத்தை நம்ம பிள்ளைகளுக்கு பதிய வைக்கிறாங்க. அப்போ இதுக்கு காரணம் என்னென்னா, பெற்றோர்கள் தங்களுக்கும் பிள்ளைகளுக்குமான தளத்தை விட்டுவிடுவது தான் முற்றிலும் காரணமாக இருக்குது. இன்றைக்கி உலக பெற்றோர் தினத்தையெல்லாம் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் நாம் சரியான பெற்றோராக இருக்குமா அப்படின்னு நம்ம மீளாய்வு பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நீங்கள் சிறந்த பெற்றோராக இருக்கணும்னா உங்கள் பிள்ளைகளுக்கான தளத்தை நீங்கள் கொடுத்தாகணும். நீங்கள் எவ்வளோ பிஸியான ஆளாக இருந்தாலும் பரவாயில்லை, உங்கள் பிள்ளைகளுக்கான நேரத்தை நீங்கள் செலவிடணும். அவர்களை காது கொடுத்து கேட்கணும். அவர்களை ஒரு களிமண்ணை எப்படி பிசைந்து பிசைந்து ஒரு சரியான சிற்பத்தை உருவாக்குகிறோமோ அதே போல் நாம் உருவாக்க வேண்டும். அப்படி ஒரு சிறந்த பெற்றோராக நாம் இருந்து விட்டால் பிள்ளைகளும் கண்டிப்பாக சிறந்த பிள்ளைகளாகத்தான் இருப்பார்கள். ஆகவே நம்முடைய பிள்ளைகளோடு நேரத்தை செலவிடுவோம். அவர்களை ஒரு நல்ல சிற்பமாக செதுக்குவோம். மகிழ்ச்சியான மனநிறைவான வாழ்க்கைக்கு இதுவே சரியான வழி.